வியூவர்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கிங் வித் வைஷு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பாம்பே அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அல்வானாலே யூஸ்வலி ரொம்ப டீடியஸ் ப்ராசஸ் இல்லையா, பட் ஆனால் இந்த அல்வா ரொம்ப ரொம்ப சிம்பிள், குவிக்காக டக்குன்னு பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அல்வா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இதுக்கு சோள மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன், அப்புறம் சர்க்கரை 1 கப், அதாவது சோள மாவும் சர்க்கரையும் 1:2 ப்ரொபோர்ஷனில் இருக்கணும். அப்புறம் 1/4 கப் அளவுக்கு நெய், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் மிக்சட் நட்ஸ் நான் 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன், இதுவும் உங்கள் இஷ்டம்தான். அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, அப்புறம் ஃபுட் கலரிங், உங்களுக்கு பிடித்தமான கலர் எடுத்துக்கோங்க. 1 கடாயை எடுத்துக்கலாம், அதில் நம்ம இந்த சர்க்கரை போட்டுக்கலாம். நான் வந்து 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன், நீங்கள் 1 கப் போட்டுக்கோங்க சரியாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் சுகர் மட்டாக இருந்தால் பிடிக்கும், ஸோ அதனால் நான் 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். சுகர் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு இது ரெண்டையும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சி இது நல்லா கொதி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ண போகிறோம். இது கொதி வர கேப்பில் ஒரு பவுலில் நீங்கள் சோளா மாவுக்கு 2 பங்கு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இந்த சோளா மாவை போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். நான் இதோடையே ஏலக்காய் தூள் இப்போவே சேர்த்துருவேன், யூஸ்வலி கடைசியாக சேர்ப்பாங்க சிலர், எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும், ஸோ அதனால் முன்னாடியே சேர்த்து இதோடையே கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வருது. இது வந்து கம்பி பதம் அளவுக்கு நம்ம விட்டுறக்கூடாது, அதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வர அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கரைச்சி வச்சுருந்த இந்த சோள மாவு கரைசலை இதோட விடலாம். அது நல்லா தின்னாக கரைச்சிக்கோங்க, எந்த கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ அதை இந்த சுகர் சிரப் போட விட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சோளை மாவு கரைசல் விட்டதுலேருந்து கைவிடாமல் நம்ம கலரணும். நீங்கள் மற்ற கோதுமை மாவு மற்ற அல்வாவெல்லாம் விட இந்த கரைசல் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக திக்கனாக ஆரம்பிக்கும், ஸோ அதனால் நீங்கள் இது விட்ட உடனே கண்டினியூஸாக கலரிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திக்கனாக ஆரம்பிக்கும், இது இன்னும் நல்லா திக்காகணும். இப்போ நல்லா திக்காக அழகாக சேர்ந்து வருது. இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸி டெக்ஸ்சர் வரும்போது நம்ம வந்து இதில் நெய் சேர்க்க ஆரம்பிக்க போகிறோம். இந்த 1/4 கப் நெய்யை நம்ம ஒரேடியாக விட போகிறது கிடையாது, ஒரு 2 டேபிள்ஸ்பூனாக விட போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக விட்டுக்கிறேன், விட்டுட்டு இதை நான் நல்லா கலர்றேன். இந்த நெய் வந்து இந்த அல்வாவோட சேர்ந்து ஃபுல்லாக இழுத்துக்கும், ஃபுல்லாக அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுத்த 2 ஸ்பூன் விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ நான் இதே ப்ராசஸை நம்ம நெய் தீர்ற வரைக்கும் நான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். நல்லா நம்ம நெய் எல்லாம் அப்சர்வ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இதோடையே நம்ம நட்ஸையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இதை பார்ட் பார்ட்டாக பிரித்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் ரெட் கலர் மட்டும் பண்ணுறேன். ஸோ இப்போ இது நல்லா கலந்துட்டு பாத்திரத்தில் ஒட்டாத மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ட்ரேயில் நம்ம வந்து நெய் கிரீஸ் பண்ணிக்கலாம். கிரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த அல்வாவை இதில் போட்டு வச்சிடலாம். போட்டுட்டு நல்லா லெவல் பண்ணி வச்சுடுங்க. இப்போ இது வந்து நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம பீசஸ் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அல்வா ஒரு 1/2 அன் அவர் செட் ஆகி
நல்லா ஆறியிருக்கு. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ நான் இது வந்து பீசஸ் போடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம அல்வா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நல்ல ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சி, தொண்டையில் போட்டவுடனே அப்படியே வழுக்கிட்டு போகும் அந்த அளவுக்கு அருமையான ஜம்மனு நம்மளோட பாம்பே அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ போட்டவுடனே டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். Thanks for your time. Take care. Bye.